Hi friends, ellorkum vanakkam. This is Shivaji. Stop loss strictly maintain pannunga. Stop loss ellame trade e kedaiyadhu. Adhe samayathila target correct ah fix pannunga. Target enga vekkanum, stop loss enga ponnum appadinu kathukkeenga. Maybe in the video ungalku stop loss enga ponnumnta or idea kuda vandrum nenikiren. Actually nama in the video vandu breakout pathi nama pesa porom. Breakout trading tricks appadina. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனம் அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம 25K சப்ஸ்கிரைபர் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு நான் ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும். 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனவுடனே ஸோ மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவுடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நீங்களும் என்னுடைய ஃப்ரீ வெபினாரில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பிரேக்அவுட் இந்த விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சார்ட்டை வந்து கேண்டலாகவும் என்ன சொல்கிறது ஒரு டூல்ஸ் அது மேலே கீழே போயிட்டுருக்கதாகவும் நம்ம வந்து இமேஜ் பண்ணுறதுனால என்னென்னா நமக்கு எமோஷ்னலுக்கு ஆள் ஆகிடுறோம். எமோஷ்னலுக்கு நம்மளையும் அறியாமல் ஆள் ஆகிடுறோம். ஆக்சுவலாக அது வந்து ஒரு வர்த்தகம் ஆகிட்டுருக்கிறத வந்து நமக்கு கிராஃப் மூலிமா சார்ட் அப்படின்னு ஒன்று பேர் வச்சு, அதுக்கு கேண்டல்னு ஒன்று வச்சு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் எட்ஸட்ரா எட்ஸட்ரா ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்ட் லைன் அது இது போயிட்டே இருக்கும். அது இது எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணமாக பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு வர்த்தகம் ஆகிட்டுருக்குது, அதனுடைய பிரதிபலிப்பு நம்ம வந்து சார்ட் மூலிமா காமிக்கிறாங்க ஆன்லைனில். ஓகே, இதை வந்து நீங்கள் ப்ரைஸாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து விலையாக பாருங்கள். விலை வந்து எங்கே மூவ் ஆகுது, எந்த பக்கம் ஆகுது, விலையை வச்சு நிர்ணயிங்க. இந்த கேண்டில்ஸ்லாம் விட்டுருங்க. இந்த கேண்டில் கீழே போகுது, மேலே போகுது, மேலே போகுது, கீழே வருது, இதெல்லாம் வேணாம். இந்த விலையை பாருங்கள். அதாவது ஒரு பொருள் 10 ரூபா இருந்து படிப்படியாக ஏறி 20 ரூபாய்க்கு போச்சு, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 15 ரூபாய்க்கு வந்திருக்கு, திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஒரு 25 ரூபாய்க்கு மேலே போயிருக்குது. இந்த மாதிரி ஒரு விலையாக பாருங்கள். இதை வந்து கேண்டில்ஸாக கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கேண்டில்ஸாக வரும். இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய இம்பார்ட்டண்ட் வந்து இந்த கேண்டில்ஸுங்களுக்கு கொடுக்குறதுனால இந்த விலையை வந்து நம்ம மறந்துடுறோம். அதாவது இந்த விலை எங்கேருந்து எங்கே போயிருக்கு, எங்கே குறைஞ்சிருக்கு, எங்கே ஏறிக்குதுன்றத நம்ம வந்து அதை பற்றி நம்ம எண்ணமே வர்றது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பிரேக் அவுட் அப்படின்னா என்ன, பிரேக் அவுட்லேயே நிறைய பிரேக் அவுட் இருக்குது. சேனல் பிரேக் அவுட்டு, ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட்டு, அப்புறமா வெஜ் பேட்டர்ன் பிரேக் அவுட்டு, அதுக்கப்புறம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் பிரேக் அவுட், அதுக்கப்புறம் 200 EMA பிரேக் அவுட், எல்லாம் பிரேக் அவுட் நிறைய பிரேக் அவுட் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பர்டிகுலர் ஏதாச்சும் ஒரு பிரேக் அவுட்டில் நீங்கள் மாஸ்டர் ஆகுங்கன்னு சொல்ல வரேன். ஆல்மோஸ்ட் எதாவது நீங்கள் எதனா ஒன்று பண்ணுங்கள். நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் குட்டி விஷயம் ஏதாவது சின்ன விஷயம் கூட பண்ணுங்கள், அதில் நீங்கள் மாஸ்டர் ஆகுங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் கொஞ்ச நாள் வேலை செய்றீங்க அது சரியில்லை, அப்புறம் இதில் கொஞ்சம் வேலை செய்றீங்க அது சரியில்லை, அப்புறம் இதில் கொஞ்ச நாள் இதில் கொஞ்சம் வேலை செஞ்சால் என்ன, அப்படியே உங்கள் ருட்டீன் லைஃப் அதில் மாற்றி வேலை செஞ்ச வருஷங்கள் போயிட்டு இருக்கும். மாற்றி வேலை செஞ்சு வந்து சக்ஸஸ் வராது. ஓகே, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பிரேக் அவுட் ட்ரேடராக நீங்கள் ஆகணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சரி ஓகே நல்ல விஷயம், நீங்கள் பிரேக் அவுட் ட்ரேடராக ஆகுங்க, வேணான்னு சொல்ல வரல. எந்த மாதிரி பிரேக் அவுட் உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குது? நிறைய பேர் இந்த சக்ஸஸ் ரேஷியோனா என்னன்னு தெரியாமல் இருக்காங்க. சக்ஸஸ் ரேஷியோனா என்ன ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்கள் ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த 10 ட்ரேடில் எத்தனை ட்ரேட் நீங்கள் வின் ஆகுறீங்க, சக்ஸஸ் ஆகுறீங்க? 7ஆ இல்லை 6ஆ இல்லை 5ஆ, என்ன வேணால் இருக்கட்டும், இதை யாரும் கேல்குலேஷன் பண்ணுறதே கிடையாது. இந்த 10க்கு 7, 6, 5ன்னு தெரியும் சார் அப்படின்னா என்னன்னு தெரியல சார் நாங்கள் அப்படின்றாங்க. அதாவது நீங்கள் ஒரு 10 ரூபா லாஸுக்கு ஒத்துக்கிறீங்க, 10 ரூபா வந்து லாபத்துக்கு ஒத்துக்கிறீங்க, 10 ரூபா லாப நஷ்டத்துக்கு ஒத்துக்கிறீங்க அப்படின்னா, சரி 1:1, அப்போ 1:1 பிரகாரம் போட்டு நான் 10 ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா எத்தனை ட்ரேட் எனக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படின்றத இந்த பிரேக் அவுட் வந்து நீங்கள் தீர்மானிக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே பாருங்கள், இப்போ நான் இந்த ரேஞ்ச் இருக்கேன், இது வந்து ரெசிஸ்டன்ஸ், இது ரெசிஸ்டன்ஸ், இதில் நீங்கள் பிரேக் அவுட் எடுக்கிறீங்க. இந்த பிரேக் அவுட் எடுத்தவொடனே நீங்கள் எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது அந்த கீழே லோ வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு 1:1 டார்கெட் புக் பண்ணிடுங்க வச்சிங்களேன், அந்த லோ இந்த லோ பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு 1:1 ப்ராஃபிட் புக் பண்ணிடுங்க. சரி, இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச், அதாவது என்ன சொல் சப்போர்ட் அண்ட் ஒரு ரேஷன்ஸை பிரேக் அவுட் கொடுத்து
ட்ரேட் எடுத்து எனக்கு 10 ட்ரேடுக்கு எனக்கு 7 சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த பிரேக் அவுட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுங்க, இந்த பிரேக் அவுட்டை யூஸ் பண்ணலாம். ஒருவேளை நல்லா கவனிங்க, ஒருவேளை இதே ரேஷன்ஸ் நீங்கள் ஸ்டடி பண்ணி இந்த பிரேக் அவுட் மேலே போகல, இந்த இடத்துல ஸ்டாப்லாஸ் போட்டேன், நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஸ்டாப்லாஸ் போட்டேன், இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துச்சு, இந்த லோ கட் ஆகலை, மேலே கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படி கீழே வந்து நம்ம ஸ்டாப்லாஸ் ஹிட்டாக கீழே வந்துடுச்சு, எனக்கு இந்த இடத்துல டார்கெட் போகலை எனக்கு அப்படின்னா, இந்த மாதிரி நான் ட்ரேட் எடுத்தேன், எனக்கு வந்து 10 ட்ரேட் இடத்துல எனக்கு 5 தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வருது, எனக்கு இந்த பிரேக் அவுட் வந்து ஃபெயில் ஆகுது, அதிகமான சக்ஸஸ் வரல அப்படின்னா மென்ஷன் பண்ணுங்கள். வெரி குட். ஏன் அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, அட்லீஸ்ட் அதையாவது நமக்கு இந்த பிரேக் அவுட் ஃபெயில் ஆகுதுன்ற விஷயமாவது தெரியுது இல்லைங்களா. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க எதில் நாம் தப்பு பண்ணுறோம், எங்கே தப்பு நடக்குது, நமக்கு எந்த பேட்டர்ன் ஃபெயில் ஆகுது, மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு எந்த பேட்டர்ன் ஃபெயில் ஆகுதுன்றத தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்னை ட்ரேட் பண்ண ஒரு நாள் இதில் பண்ணுறீங்க அவ்வளோதான், இதாவது ஒரு மாதத்துக்கு ஏர் கட்டுவீங்க, அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் வேலை செய்வீங்க, அதுக்கப்புறம் அடுத்த நாள் வேலை, அப்போ அடுத்த நாள் வேலை, அப்படி என்ன ஆகுனா இந்த பிரேக் அவுட் அப்படின்றத வந்து உங்களுக்கு என்ன சொல்லி ஏதோ ஒரு நாள் வர சொல்ல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வராது. இப்போ ஒரு மாதம் கழிச்சு சேம் இதே மாதிரி ஒரு பிரேக் அவுட் கிடைக்குதுன்னா இங்கே எந்த எண்ட்ரி எடுக்க மாட்டீங்க, இது மேலே போகுமா இல்லையா தெரியல, மேலே போய் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும், சும்மா நேரத்துக்கு இது வேஸ்ட்டாக எடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, அதை இக்னோர் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயத்தில் நீங்கள் பிரேக் அவுட் எடுத்து பாருங்களேன், ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அடுத்தது வரலாம். இந்த பிரேக் அவுட்டில் நீங்கள் வந்து 10 ஏழு வந்துட்டிங்க வச்சிங்களேன், 10 என்ன சார் இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு 1:1 ரேஷியோ நல்லா பிரேக் அவுட் கொடுக்குது, ஸோ இந்த லோவும் இந்த ஹை எனக்கு கரெக்டாக வந்து 10 சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய இதில் மாஸ்டர் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பிளான் பண்ணுங்கள். சரி சார் இந்த பிரேக் அவுட்டில் நான் வந்து ஓரளவுக்கு எனக்கு லிட்டில் பிட் பணம் சம்பாரிச்சிட்ருக்கேன், கொஞ்சம் சஸ்டன்ட் ஆகிட்டு நிற்கிறேன், எனக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணுது உங்களுக்கு, இதில் இன்னும் நீங்கள் மாஸ்டர் ஆகணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ தான் நாங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங் சொன்னேன் இல்லைங்களா, ப்ரைஸ் எங்கேருந்து போச்சு, எங்கே வந்துச்சு, திரும்ப எங்கே போதும், திரும்ப எங்கே போதும் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இந்த விலையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்குறீங்களா, இது ஆக்சுவல் ஒன் பிரேக் அவுட், இது கிடையாது. ஆக்சுவல் பிரேக் அவுட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சிலேருந்து பிரேக் அவுட் கொடுத்தீங்களா, இதுதான் வந்து பிரேக் அவுட். ஸோ இந்த பிரேக் அவுட் கொடுத்து இதனோட லோ என்ன இருக்கும், 1 இது இருக்கும், இது இங்கே இருக்கும், இந்த லோ இருக்கும். ஸோ இங்கேருந்து என்ட்ரி எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, சம்வேர் எங்கேன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஏரியா அவங்களது, ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதில் மாஸ்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்தது ஓகே, இதில் ப்ரீவியஸாக நம்ம வந்து இந்த பிரேக் அவுட்டில் நம்ம எங்கே அர்லி என்ட்ரி எடுக்க முடியும் நம்மளால் அப்படின்றத கொஞ்சம் பிரெயின் கொஞ்சம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரீவியஸ் என்ட்ரி வந்து கிடச்சிடும். ஸோ ப்ரீவியஸ் என்ட்ரி கிடச்சிடுனா உங்களோட ஸ்டாப்லாஸ் லெவல் எங்கே இருக்கும், டார்கெட் லெவல் வந்து கொஞ்சம் அதிகரிச்சுட்டு போவீங்க. இதில் நீங்கள் சொல்கிறது இந்த 10 சக்ஸஸ் ரேஷியோ இருந்து இதில் நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த லெவல் நீங்கள் யூஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு சக்ஸஸ்க்கான வாய்ப்புகள் வந்து 8-9 அதிகரிக்கும். அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு ஸ்டாப்லாஸுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரேர். அப்படியே ஸ்டாப்லாஸ் இட்டானா கூட உங்களுக்கு 1:1 இருக்கிறது, 1:1.5 வர சொல்ல உங்களுக்கு வின்னிங் ரேஷியோவும் அதிகமாகும், ப்ளஸ் ஆர்ஆர் ரேஷியோ ரிஸ்க் ரேஷியோவும் அதிகமாகும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தேடுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் கூட லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணிட்டுருப்பேன், இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் க்ரியேட் பண்ணிட்டு பிரேக் அவுட்டுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்றத என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணிட்டுருப்பேன். இது வந்து என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற ப்ரைம் டெலிகிராம் சேனல் இது. இது வெபினார் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், வெபினார் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா ஜாயின் பண்ணிங்க, 45 வந்து கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன தேவைப்பட்ட வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம், எத்தனை நாள் சார் எப்படி கிளாஸ் இருக்கும், என்ன மாதிரி கிளாஸ் இருக்கும் அப்படின்றத. இல்லை வெபினார் பற்றி நிறைய கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸாக வெபினார் வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு, இன்னும் டீட்டெயில்ஸாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படின்னா டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நீங்கள், ஓகேங்களா. சரி என்ன சார் ப்ரைம் டெலிகிராம் சேனல் என்ன ஒரு சின்னதாக அதை பற்றி சொன்னால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ப்ரைம் டெலிகிராம் சேனல் அப்படின்றது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போது லைவ் மார்க்கெட் ஓடிட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த ரன்னிங் மார்க்கெட்டில் ஒரு ரேஞ்ச் இருக்கும், இந்த இதில் வந்திருக்கட்டும்னா இப்போ விப்ரோவாக இருக்கட்டும், பாரத் பெட்ரோலுமே இருக்கட்டும், இல்லை அதானி க்ரீனாக இருக்கட்டும், ஏதோ விஷயம் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். இப்போ அதானி க்ரீனே வச்சுங்களேன், இப்போ அதானி க்ரீன் வந்து என்னோடய வியூவில் வந்து ஒரு ரேஞ்சில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சில் சொல்லி எனக்கு வந்து இந்த ரேஞ்ச் கட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான சின்னாரியோ இருக்குது, என்னோடய வியூ வந்து இந்த மாதிரி சென்ட் பண்ணுறேன். இதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பிரேக் அவுட் ட்ரேடிங் யூஸ் பண்ணி இந்த லோவ் சமயம் ஸ்டாப்லாஸ் போட்டு, இல்லை இந்த லோவை ஸ்டாப்லாஸ் போட்டு, உங்களுடைய ரேஞ்ச் உங்களுடைய ஸ்டாப்லாஸ் லிமிட்டை பொறுத்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து டிப்ஸோ கால்ஸ் அந்த மாதிரி நோக்கத்தோடு ஜாயின் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இது வந்து நீங்கள் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வெபினார் அட்டென்ட் பண்ணால் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியுமா, அவ்வளோ பணம் எங்ககிட்ட கிடையாது அப்படின்றவங்க இந்த வீடியோக்கு 4 லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அலெக்ஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ்,
ஃபயர்ஸ், ஏஞ்சல் ஒன் இந்த நாலு லிங்க்கில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இது உள்ளே வந்துட்டு கொஞ்சம் ட்ரேடிங் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நீங்களும் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலராக. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இல்லை, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி ப்ரைஸ் மூவ் ஆச்சு, இப்போ அதானி க்ரீன் இருக்குங்களா, அதானி க்ரீன் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரைஸ் எந்த மாதிரி தூரம் எவ்வளோ தூரம், ஃபஸ்ட் லெவல் வந்து 26 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 69 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு நான் எல்லா ஸ்டாக்ஸும் மேலே மூவ் ஆகும்னு சொல்லலை, ஸ்டாப் லாஸ் கூட இட்டாகும், ஸ்டாப் லாஸ் இட்டானா எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து என்னோடய பிரைம் டெலிகிராம் சேனலில் மென்ஷன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மெயின் வந்து உங்களுடைய டார்கெட் மேலே ஃபோக்கஸ் கொடுக்குற அளவுக்கு ஸ்டாப் லாஸ் மேலே மெயின் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் கொடுங்க. இப்போது நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு சென்ட் பண்ண சொல்லலாம், ப்ரைஸ் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சிங்களேன், இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகுது முன்னாடி லெவல் கொடுக்குறேன், ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து ஓப்பன் ஆகலை, இப்போ ஓப்பன் ஆகுறது இங்கேருந்து ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் கீழே வருது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஓப்பன் ஆகணும்னு இங்கே பை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அங்கே வரும். ஸோ அந்த இடத்துல ஓப்பன் ரொம்ப கேப் ஓப்பன் ஆகிடுச்சா இக்னோர் பண்ணிடுங்க, இல்லை ப்ரைஸ் இங்கேருந்து உடச்சிட்டு மேலே போதா அதில் என்ட்ரி எடுங்க, அது ப்ரீவியஸ் லோ எங்கே இருக்க ஸ்டாப் லாஸ் போடுங்க, இல்லை அது எங்கே உடைக்குதோ அந்த கேண்டில் நீங்கள் லோ போட்டு ஸ்டாப் லாஸ் போட்டு எடுக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம், பை.